அந்த ஏரியால ஒரு டான்ஸ் கிளாஸ் இருந்தது. சங்கக்காரோட ஃபுட்வொர்க் அங்கேயும் நல்லா இருந்துச்சா? ஓ, அவரோட ஃபுட்வொர்க் டாப் கிளாஸ் ஆயிருந்தது. அனோயிங்னு சொன்னா முரளின்னு சொல்லலாம். கஷ்டமான நேரத்துல ஒரு ஃப்ரெண்ட் வேணுமண்டா முரளிதரன். நீங்களும் குமார் சங்கக்காரவும் டான்ஸ் கிளாஸஸ் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, உண்மையா? உண்மை உண்மை. பின்ன டான்ஸ் கிளாஸஸ்ண்டா, நாங்க யங்ஸ்டர்ஸ். நான் கொழும்புல என்சிசி விளையாடுக்கல, நான் அண்டர் 23 கேப்டன். அந்த வருஷத்தான் குமார் சங்கக்கார கொழும்புக்கு வந்துட்டேன். குமார் சங்கக்கார கேண்டியில தான் ஸ்கூலிங் செஞ்சவர். ஸ்கூல் கிரிக்கெட்ல அவ்வளவு பெர்ஃபார்ம் இல்லை, ஸ்டார் ஒரு ஆள் இல்லை. பின்ன கிளப் கிரிக்கெட் விளையாடி 22-23 மாதிரி ஏஜ்ல தான் ஷைன் ஆகி நேரம் வேற லெவலுக்கு போனவன். நாங்க அண்டர் 23 ட்ரைனிங் முதலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீசன்ல பிராக்டிஸ் முடிஞ்சு, நாங்க குமார் சங்கக்கார மட்டும் இல்ல, இன்னும் ரெண்டு மூணு பிளேயர்ஸ் அவங்களோட கேர்ள் ஃபிரெண்டோட நாங்க எஸ்எஸ்சி கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கு, அதுக்கு பக்கத்துல தான் என்சிசி எங்களோட ஹோம் கிரவுண்ட். அந்த ஏரியால ஒரு டான்ஸ் கிளாஸ் இருந்தது, ஹோல் ரூம் டான்சிங், ஜாஸ், அந்த அந்த மாதிரி ஒரு கிளாஸ். பின்ன பிராக்டிஸ் முடிஞ்சு ஃபிட்னஸ் செஞ்சுட்டு 6:30 மாதிரி எல்லாம் முடிஞ்சு நாங்க 7:00 அந்த கிளாஸுக்கு போவோம். நாங்களும் கண்டினியூ பண்ணி கொஞ்சம் கிளாஸஸ் போயிட்டு இந்த ரிதம் எல்லாம் அவுட் ஆஃப் சிங், ஃப்ளாப்பா போயிருக்கு அந்த டான்ஸ் கிளாஸஸ். ஆனா சங்கக்காரம் இப்ப வைஃப் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க கண்டினியூ பண்ணாங்க. ஓகே ஓகே. சோ சங்கக்காரோட ஃபுட்வொர்க் அங்கேயும் நல்லா இருந்துச்சா? ஓ, அவரோட ஃபுட்வொர்க் டாப் கிளாஸ் ஆயிருந்தது. பால் ரூம் டான்சிங் அது இதுக்கு நல்லா இருக்க வேணும். ஆனா எனக்கு டோட்டலா ரிதம் இல்ல, அதால கம்ப்ளீட் பண்ணல. ஆனா சும்மா என்ஜாய்மெண்ட்டுக்கு ஃபன் டான்ஸ் எல்லாம் பண்ணாங்க. சங்கா, அதுல ஒரு ஃபேமஸ் லெஜ் அப்கோர்ஸ் தி வெயிட் ஆஃப் தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அது வந்து இட்ஸ் நவ் பிகம் லெஜெண்டரி. ஜெனரலி எப்படி அவர் எப்பவுமே ரொம்ப ஸ்பான்டேனியஸ் தானா ஜூனியர் கிரிக்கெட்ல இருந்து அஸ் ஃபார் அஸ் நீட்லிங் தி ஆப்போசிஷன்ஸ் கன்சர்ன்? நான் சொன்ன மாதிரி ஜூனியர் கிரிக்கெட்ல சங்கக்கார அந்த பர்சனாலிட்டி இருக்கு இல்ல, அவர் மர்ச்சுவாய் இன்டர்நேஷனல் லெவல்ல வந்தோன தான் ஆல்வேஸ் கான்ஃபிடன்ட். பட் மர்ச்சுவாயினது கொஞ்சம் லேட். மைலேஜ் ஆகிறது மாதிரி பார்த்தா 13-14 under 14 under 15 விளையாட கிளவர் விளையாடு விளையாடின ஸ்டைல் எல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் இவர் ஒரு நாள் ஸ்ரீலங்காக்கு விளையாடுவார். ஆனா சங்கக்காருக்கு அந்த சங்கக்காரர் யாருன்றது தெரியல. நான் சொன்ன மாதிரி என்சிசிக்கு வந்தோடனே ஒரு எனக்கு அசோகா டிசில்வா தான் சொன்னேன், கெண்டியில இருந்த ஒரு பாய் வருவார் குமார். அசோகா டிசில்வா வந்து ஒரு இன்டர்நேஷனல் அம்பையர் இப்ப ரிட்டையர்ட். சங்கக்காரன் குமார் சங்கக்காரன் கேண்டியில இருந்த ஒரு ஆள் வருவார், கொஞ்சம் பாத்துக்கொள்ளுங்க. நான் தான் அந்த நேரத்துல கேப்டன். சரியா, முதல் வந்து எனக்கு என்னோட கதைச்சு சிம்பிள் காய் கிரிக்கெட் விளையாடினார். ஃபர்ஸ்ட் இயர் ஆசோ கொஞ்சம் குவாய்டா தான் இருப்பேன். ஒரு 8 வரை இருந்தது. அந்த தான் வேற லெவலுக்கு போனவர் அவர். இந்த கிரிக்கெட் மெச்சூரிட்டி மெச்சூர் ஆயினது ஃபிளிக் ஆஃப் த தம், ஃபிளிக் ஆஃப் த ஃபிங்கர்ஸ் சொல்லலாம். நேரா டர்ன் ஆயினது ஃபர்ஸ்ட் கிளாஸ் 100 வந்து டெஸ்ட் கிரிக்கெட், நாட் இன் கிளப் கிரிக்கெட். யூ நோ ஹூ ஆர் தி மோஸ்ட் இரிட்டேட்டிங் டீம்மேட்ஸ், பி இட் ஃபார் ஹவ் மெஸ்ஸி தே வேர் ஆர் மேபி ஹவ் ஸ்டிக்லர்ஸ் ஃபார் க்ளென்லினஸ் தட் தே வேர், எந்த ரீசன்க்கு வேணாலும் யாரு ரொம்ப இரிட்டேட்டிங்கான கேரக்டர்ஸ்? நிறைய லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப்ஸ் தான் இருக்கு. ஃபன்னுக்கு இருக்கலாம், சில வேலை வேற அக்கல் அனோயிங் அட் டைம்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். இப்ப அனோயிங் சொன்னா முரளின்னு சொல்லலாம், எல்லாத்துக்கும் சொல்லிருக்கு. கதை 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 மோட்டம் ஆகுது, எம்எம் சொல்றது மோட்டம் ஆகுது. ஓ யா யா யா, கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, பின்ன அவுட் ஆகினா என்னாலும் இருந்தா பட்டாசுண்டு சொல்லி விடுவான். சில வேலை பேட்ஸ்மேன் ஒரு ஆள் அவுட் ஆகி உள்ளுக்கு வரக்குலயே போயிட்டு பேசி சொல்லுவான், என்னடா இந்த ஷாட், நான் நெக்ஸ்ட் அப்போ இருக்கிற பேட்ஸ்மேன்டா எனக்கு வந்து சொல்லுவான், நீ போய் அந்த மாதிரி ஒரு ஷாட் அடிக்காத. இவர் வந்து வேற லெவல்ல எங்களுக்கு பேசுறாரு. பின்ன அந்த மாதிரி இருக்கு. ரவீந்திர புஷ்பகுமார் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது.
ஒரே சாக்ஸ் பேர் சாக்ஸ் டெஸ்ட் மேட்ச்க்கு போடுவார் பின்ன அதுக்கு அங்கால சொல்ல தேவையில்ல ஐயோ பிரமோத் தி விக்ரம சிங் அவர் ஒரு பிராங்க்ஸ்டர் என்று சொல்லலாம் தேவையில்லாத வேலையெல்லாம் டெலிபோன் கோலா அது இது சரியான டேஞ்சரஸ் அந்த மாதிரி இன்னாலும் ஒரு பவுன்சர் போல் பண்ணுவார் அவர் ஒரு நாள் முரளிதரனுக்கு முரளிக்கு கால் பண்ணி என்ன பீஸ் டாக்ஸ் ரன் பண்ண வேற சொல்லி முரளிக்கிட்டு பெரிய பிரச்சனையா போயிருக்கு நான் சார் நான் ஒரு கிரிக்கெட்டர் நான் பொலிட்டீஷியன் அந்த மாதிரி ஒரு ஃபுல் டே முரளி நான் எனக்கு இதுக்கு வரே இல்லாது நான் ஒரு கிரிக்கெட்டர் அதனால ஒன்னும் தெரியாது ஃபைனலா சொன்னாரா ஓ எஸ் ஒரு 1 வீக்குக்கு மேல் பேந்து சொன்னாரா கேல முரளிக்கு ஒரு பெரிய தலைவலி பட் என்ன மாதிரி ஒரு கேரக்டர் அவர் ஐ மீன் அபார்ட் ஃப்ரம் தி ஃபேக்ட் தட் நிறைய பேசிக்கிட்டே இருப்பாருங்கறத தாண்டி வாட் கைண்ட் ஆஃப் an இன்ஃப்ளூயன்ஸ் டிட் ஹி ஹேவ் ஆன் தி டீம் இன் இட்செல்ஃப் டாப் கிளாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் ஓட மேட்டது பார்த்தா முரளிதரன் வந்து ஒரு சூப்பர் ஹியூமன் பீ ரைட் ஒரு நல்ல ஹார்ட் இருக்கு இந்த லவ் ஹேட் ன்னு சொன்னா கதை பார்த்தான் ஆனா சிலவேல 5 நிமிஷத்துக்கு பேந்து சொன்னது தப்பு புலண்ட அவருக்கு தெரியும் யார் உங்களுக்கு கஷ்டமான நேரத்துல ஒரு ஃப்ரெண்ட் வேணுமண்டா முரளிதரன் ஓகே டாப் ஹார்ட் ஆனா இதுல ஒரு ஃபில்டர் இல்ல அடிச்சுட்டு தப்பு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆட்டிட்யூட் தான் ஆனா டாப் கிளாஸ் மேன் ஒரு ரைட் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் தேவைண்டா